நகன் நேயர்களே, நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் வந்துட்டு இந்திரா நகர் அப்படின்ற ஒரு நகரில் தான் அங்கே நின்றுட்டுருக்கிறேன். சென்னை தாண்டி, திருச்சி தாண்டி, கோயம்புத்தூர் தாண்டி ஒவ்வொரு இடமா நாங்கள் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்துட்டுருக்கிற முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீட்பேக் கொடுத்து எல்லா இடத்துக்கும் வரணும்னு சொல்லிட்டு உங்களுடைய வற்புறுத்தலுக்கு எனக்கு தான் இன்றைக்கி நாங்கள் திருச்சியில் இருக்கிறோம். திருச்சி இந்திரா நகரில் வந்துட்டு கீதா ராணி அப்படின்றவங்கள தான் பார்க்க போகிறோம். கீதா ராணி இந்த நிகழ்ச்சியோட ரெகுலர் வாட்சர். இந்த நிகழ்ச்சியில் தானும் பங்கேற்றுக்கணும், ஏன் கூட சமைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு கூட வாங்க போய் பார்க்கலாம். கீதா ராணி, எஸ், நல்லா இருக்கீங்களா? வாங்க மேம், உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். வாங்க மேம், உட்காருங்க. கீதா ராணி, இவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும், அறிமுகப்படுத்து. தேங்க்யூ. இவங்க வந்து எங்கள் மதுரையிலாம், இவங்க இவங்க வந்து என் சிஸ்டர். சிஸ்டர் உங்கள் பேர்? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி. அவங்க அவங்க ஹஸ்பண்ட். இவங்களா சிஸ்டர். உங்கள் பேர் சார்? சுரேஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுரேஷ்? ஆ, கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறேன். இவங்க உங்க எப்படி உங்கள் பிஸ்னஸ் நல்லா சமைப்பாங்களா? இவங்க அதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க மேம், ரொம்ப சமைப்பாங்க இவங்க. ஆமாம், நிஜமலே அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் எல்லாமே. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? நான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் பக்கோடா செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் மேம். போகலாமா? ஓகே மேம், போயிட்டு பக்கோடா போட்டு வந்துடுறோம். சரி, இங்கே இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. கீதா ராணி, இப்போ நீங்கள் வந்துட்டு கார்ன் பக்கோடா பண்ணுறேன்னு சொல்லுவாங்க? சரி, ஓகே, கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி சொல்லுங்க மேம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஓகே மேம், தெரிஞ்சுக்கலாம். கடல மாவு, அரிசி மாவு, கொஞ்சோண்டு சோள மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கொடமிளகா, பெருங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான ஸ்வீட் கார்ன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். சூப்பர். ஆயில் ஊற்றிடலாமா மேம்? ஓகே. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மாவு பசை. ஆமாம் மேம், மாவு பசையில் வச்சிடலாமா? ஓகே மேம், வச்சிடலாம். நல்ல தேவையான அளவு கடல மாவு என்ன பண்ண போகிறீங்க? கடல மாவு போடுவோம். எவ்வளோ கடல மாவு யூஸ் பண்ணுறீங்க கீதா? இப்போ இது ஒரு கால் கிலோ கார்ன் ஃப்ளோர் மேம். அது அமெரிக்கன் கார்ன் கெனல். ஆமாம், ஓகே. இது நார்மலாக கடையில் எல்லாமே கிடைக்கும். இது வந்துட்டு எப்படி சொல்லுன்னா, ஸ்கூல் விட்டு வந்தோட பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டர். ஆமாம், ஓகே ஓகே, சூப்பர். ஒரு கப்பு கடல மாவு போட்டு, ஒரு கப்பு கடல மாவு போட்டோம்னா எவ்வளோ அரிசி மாவு போடுவீங்க, எவ்வளோ சோள மாவு போடுவீங்க? அரிசி மாவு இப்போ இது ஒரு 8 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இது ஒரு 3 டீஸ்பூன் போட்டால் போதும். கிறிஸ்பிக்காக போடுவோம். ஆமாம், கிறிஸ்பிக்காக. ஓகே, அதே மாதிரி தான் கார்ன்ஃப்ளவர் மாவும் கிறிஸ்பிக்காக தான். அது 3 ஸ்பூனா? அது சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே. அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா. ஆமாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு அந்த காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகா, தனி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அந்த மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். நீங்கள் நம்ம ஷோலாம் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக மேம், அதுதான் எங்களோட எப்படி சொல்கிறது, நான் வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் ஷோ வந்து தவறாமல் பார்ப்பேன். எங்கள் பிள்ளைங்களாம் வந்துட்டு கேட்பாங்க, பார்த்துட்டே இருக்கீங்க ஆனால் வந்து எதுவுமே செஞ்சே தர மாட்டேங்கிறீங்கம்மா, அவங்க பாருங்கள் ஆண்டி எவ்வளோ சூப்பராக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஓட்டுவாங்க. டெய்லி ஆனால் பார்க்குறீங்க. குடமிளகா போடணும், கொஞ்சோண்டு குடமிளகா போட்டுலாம், பெருங்காயத்தூள் போட்டு, பெருங்காய். ஆமாம், கொத்தமல்லி, இதெல்லாம் கூட கடைசியில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான் எல்லாத்தையும். கருவேப்பிலை, உங்களை மாதிரி செய்ய தெரியல மேம், அது எப்படி சொல்றது, இந்த நீங்கள் காய் கட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, வெங்காயம், இஞ்சி, அது என்னது, பூண்டெல்லாம் அந்த அந்த ஸ்பைனாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நான் செஞ்சு செஞ்சு பார்க்குறேன் அதெல்லாம் வரல. பிள்ளைங்க ஆனால் இன்றைக்கி கேலி தான் பண்ணுதுங்க. உப்பு கருவேப்பிலை போட்டு, உப்பு போட்டிருக்கேன் மேம், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஓகே, இது பார்த்துட்டு. ஆமாம், கொஞ்சோண்டு ஆயில் காய்ச்சி, அதாவது சூடான ஆயில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்று, கரண்டி எடுத்து கொடு, கை சுட போகுது, கை எடுத்து போதுங்களா? ஆ, போதும். கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கலாமா?
தண்ணி போதுங்களா? போதுங்க, போதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வெங்காயம் இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆனியன் கேப்சிகம் ஃப்ளேவர்லாம் வரும் இல்லையா? ஆமாம் மேம். அப்போ நீங்கள் கான் கெனல்னு எப்படி நீங்கள்? இல்லை மேம், நம்ம ஆர்டினரி பக்கோடா தான். இந்த எக்ஸ்ட்ராவாக போடுறப்ப அந்த அதான் சொல்லுங்களா, அவங்கள டிஃப்ரெண்ட் ஐட்டம் கேட்குறனால அந்த கான்ங்கிறப்ப அதுங்களுக்கு வந்து சாதாரண கான் சாப்பிடாமல் இப்படி சாப்பிட்றப்ப அந்த பக்கோடாவை பிடிக்குது. நீங்கள் சாதாரணமாக வெங்காயம் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டேங்குதுங்க. இல்லை நீங்கள் பண்ணுறது ஓகே, வெங்காயமே போடாமல் வெறும் காணே போட்டு பண்ணியிருக்கலாம்ல, இன்னும் நல்லாயிருக்கும். அப்படிங்களா? அப்போ தான் ஆனியன் ஃப்ளேவர் வராது. ஓ, கான் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் சொல்கிறீங்க, அதான் சொல்லலாம். உங்களை மாதிரி என்னால் சமைக்க தெரியாது இல்லைங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக மேம். நீங்கள் வந்து பிள்ளைங்களை கவர்ந்தனால இப்போ எங்களுக்கு தான் ரொம்ப இதாக போயிட்டு வேலை அதிகமாக. ஆமாம், வேலை அதிகமாக போயிட்டு. அது புதுசு புதுசாக நாங்கள் முன்னாடியெலாம் அந்த இட்லி தோசை அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுவோம். ஓகே, இப்போ நிறைய வேலை கொடுக்குறேன். ஆமாம் ஆமாம், நான் வேலை வாங்குறதுனாலே உங்கள் பிள்ளைங்க. ஆமாம் ஆமாம், உங்களால் நாங்கள் வந்து நிறைய வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இன்னும் இல்லை மேம், இன்னும் வேட்டிவாக கற்றுக்கணுங்கிற அந்த ஆர்வம். ஏதோ ஒரு இட்லியோ ஊற்றணும், தோசையோ ஊற்றணும், இப்போ தான் அவங்க தான் சொல்கிறாங்களே. என்னென்னவோ வெரைட்டி மேம், எப்படி சொல்ல, நம்ம வந்து சாதாரணமாக ஃபிஷ்ஷில் நீங்கள் மாதிரி ஃப்ரை மட்டும் தான் செய்வீங்க, நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் அதில் பிரியாணிலாம் கூட செஞ்சீங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கம்மாங்கிறாங்க. அது ட்ரை பண்ணி ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற எப்போங்க அவங்கள மாதிரி இருந்தாலும் உங்களை மாதிரி செய்ய முடியல மேம். அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணால் தானே கீதா வரும். அதாவது நெருப்பு அப்படின்னு நம்ம சொன்னால் தெரியாது, ஒரு தடவை தொட்டி சுட்டா சுடும் அப்படின்ற உணர்வு வரும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணல பண்ணலை அப்படின்னா எதுவுமே கிடைக்கும். ஆனால் இந்த இதுக்கு எப்படியா சொல்லுங்களா, இன்ட்ரெஸ்டிங்கிறப்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ கீதா வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி அவங்க ரெகுலராக பார்க்குறாங்கன்றது நல்லாவே தெரியுது அவங்களுடைய கான்வர்சேஷனில். இது ரெண்டு மட்டும் எடுத்துடலாம், அப்புறமா ஃப்ரை பண்ணி. ஓகே மேம். வெங்காயம் போட்டா அந்த இது ஸ்மெல் வருங்கறீங்க. சோ நம்ம வந்து கான்னா இது நாட் only கான், கிரீன் பீஸ் இருக்கு இல்லையா, ஊற வச்ச பச்சை பட்டாணி, பஞ்ச பட்டாணி, இந்த மாதிரி பீன், எனி பீன்ல நீங்க பண்ணலாம், கீரை வகைகள்ல பண்ணலாம், பகோடா. ஓகே, இப்ப ரெடி ஆயிட்டது. நல்ல ஒரு டிஷ் ஒன்னு பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நான் உங்க குழந்தைகளுக்கு அடிக்கடி பண்ணி கொடுக்குற டிஷ். ஆமா மேம், இது ஈஸியா இருக்குங்கனால கண்டிப்பா செஞ்சிருவோம் மேம். மேம் செஞ்சதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டுன்னு. சூப்பர். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நான் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இது எப்படி வரும்ன்றது என்னால் கெஸ் பண்ண முடியல. ரொம்பவே நல்லாயிருக்கு. கான் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது, ஆனால் கிறிஸ்பியாக இருக்குது. ஓகே மேம், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸ்வீட் கார்ன் பக்கோடா. தேவையான பொருட்கள்: கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், குடை மிளகாய், பெருங்காயம், மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, சோளம், மஞ்சள் தூள், எண்ணெய். செய்முறை: வானொலியில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். அதற்குள் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், குடை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, சோளம், சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கலந்து எண்ணெயில் போட்டு பொறித்தெடுக்கவும். இப்பொழுது ஸ்வீட் கார்ன் பக்கோடா தயார்.